பெரிய சாமியார்னு சொன்னேன், டியூப்லைட் வாங்க கூட காசு இல்லாம குண்டு பிடிக்க மாட்டிட்டு இருக்கா. பேசி பேசிதான் இங்க வந்து உட்காந்துருக்கோம். ஜாதக சாமி தப்பு தப்பு, சாமி ரொம்ப ஃபார்வர்டான சாமி, ஜாதகம்லாம் பார்க்க மாட்டாரு, ஸ்ட்ரைட்டா உங்க மகர கட்டைங்களை பார்த்தே ஜட்ஜ் பண்ணிடுவார். சாமி யாருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. எங்க பிள்ளை பத்தி எங்களுக்கு அவ்வளவு சாமி, அவ பிரச்சனையே சாமி நீங்க சரி பண்ணி விடணும். சாமி என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. சேர்க்க சரியில்லை சாமி, சேர்க்க சரியில்லை. ஊர்ல எல்லாருக்கும் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சாமி, ஆனா என் பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸோட பிள்ளைங்கெல்லாம் பூரா இங்கிலீஷா பேசுறாங்க, இவன் மட்டும் பொறணியா பேசுறா சாமி. அக்கா சத்தியமா சொல்றேன், என் ரெண்டு கண்ணால பார்த்தேன், உங்ககிட்ட மட்டும் சொல்றேன், யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. அவங்க வீட்டுல என்ன நடந்தது தெரியுமா? என் வீட்டுக்கு வர்றவங்க எல்லாம் ஒண்ணு இவ கூட பொறணி பேச வர்றாங்க சாமி, இல்லைனா இவ பேசின பொறணி கேட்டு சண்டைக்கு வர்றாங்க சாமி, சண்டைக்கு வர்றாங்க. நீங்களே சாமி வாயில் லிங்க தங்கத்தை எடுத்து வாயில் வச்சுட்டு வாய் அடைச்சுடணும் சாமி. ஏப்பா இந்த ஆளை பார்த்தா லிங்க் எடுக்கிற மாதிரியா இருக்கா, நல்லா வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கா. எல்லாரும் உங்க கையால உங்க கண்ணையும் காதையும் பொத்திக்கோங்க. அது வந்து மிருதுளா, ஏய் என்னடி ஆச்சு? ஒண்ணும் இல்ல. என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல. என்கிட்ட சொல்றீ, நான் யாராட்ட சொல்லுவேனா? நீ ஏன் சொல்லு ஸ்ரீ, ஆஃபீஸில் இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த திவ்யா ராக்கி கட்டினான், இவனுக்கு மட்டும் கட்டலை, ஏன்னு கேட்டால் என்கிட்டயே கோச்சுக்கிறான். அப்படியா, ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதுதான். சரிடி விடு பார்த்துக்கலாம். ஐயோ யார்கிட்ட சொல்லணும்னே தெரியலையே. என்னடி நம்ம திவ்யா இருக்கல, திவ்யா அம்மா இருக்கா, அவ அருணுக்கு ராக்கியே கட்டி விடலையா? அப்படியாடி. அது மட்டும் இல்லாம அவங்க லவ் பண்றாங்களா, அடுத்த மாசம் மேரேஜ் பண்ணிக்க போறாங்களா? அப்ப மிருதுளோட வாழ்க்கை அவ்வளவுதான். நீங்க போங்க. இவன் இருக்கானே, நம்ம மிருதுளாவ ஒன் சைடா ரூட் விட்டுட்டு இருந்தான். சரி நமக்கு எதுக்கு காசு, நான் வரேன்டி. ஓகே பைடி. ஏய் பிரவீன், 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 உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? நம்ம திவ்யா இருக்கால, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. கல்யாணம் ஆயிடுச்சா? வீட்டுல உங்களுக்கு குழந்தை இருக்கு. குழந்தை இருக்கா? அதுக்கு யார் அப்பான்னு தெரியுமா? நம்ம அருண் தான்டா. கட்டையனா? யார்ட்டையும் சொல்லிடாத, உன்கிட்ட மட்டும் சொல்றேன் ஓகேவா? கட்டையனே முடிச்சிடறேன்டா உன்னை. என்னப்பா அருணு பலே ஆளியானியே, ஆபீஸே உன்னை பத்தி தான் பேசுதான். என்னாச்சு? எதுக்கா இருக்கும்?
திலகாக்கா. இவ வேற வந்துட்டாளே, வாஷிங் மிஷின் வாங்கினது வேற தெரிஞ்சிருச்சோ என்னமோ தெரியலையே. வா ஸ்ரீ உட்காரு. திலகாக்கா, யூடியூப் பார்த்து புதுசாக ஒரு பொரியல் ட்ரை பண்ணனா? சரி, அதை உங்களுக்கு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். யூடியூப் பார்த்து வாழைக்காய் பொரியல் ட்ரை பண்ணேன். சரி, சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்றேன் சாப்பிட்றேன். சாப்பிடுங்கக்கா. அப்புறம் திலகாக்கா, புதுசா வீட்டுக்கு வாஷிங் மிஷின் வந்திருக்கு போல. ஸ்ரீமதி, அது வந்து நேத்து நைட்டு தான் நீ தூங்கிட்டுல, அதான் சொல்ல முடியாம போச்சு. என்ன திலகாக்கா, பொண்ணுக்குள்ள ஒன்னா பழகிட்டோம், இதை சொல்லலை பார்த்தீங்களா? அப்படியெல்லாம் இல்லைடா. சரிக்கா, இதே நம்ம ஹவுஸ் ஓனர் முத்துப்பண்டி எனக்கு அதில் விழுந்துட போகுது. அப்புறம் வாடகையை ஜாஸ்தி பண்ணுறேன், கரண்ட் பில்லை ஜாஸ்தி பண்ணுறேன்னு பண்ணிடுவார். ம், இந்த காலத்தில் யாரை நம்புறது, யாரை நம்ப கூடாதுன்னே தெரிலக்கா. ஹலோ, முத்துப்பண்டி அண்ணா, வாஷிங் மிஷினா? அதுலேயே செகண்ட்ஸில் வாங்கினதுனா? எனது கரண்ட் இல்லாமல் ஓடும், வாடகைலாம் ஏற்றிடாதீங்க. ஐயோ, கரண்ட் பில்லா? அண்ணா அண்ணா, என்ன திலகாக்கா? நான் வந்த வேலை முடிஞ்சு நான் கிளம்புறேன். வராத, அப்படியே போயிரு. வாய் வர நம நமன்னு இருக்கே, ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. என்ன சிரிப்பு சவுண்ட் கேக்குது? தோ வரேன். என்னமா ஏதோ ஜாலியா பேசிட்டு இருந்தீங்க போல. அதுவா, நேத்து முத்துமாமா வந்தார்ல, அத பத்தி பேசிட்டு இருந்தோம். என்னடி சொல்ற? ஆமாமா, நீ வேணா பாரு, இப்ப அப்பா வந்தோன்னு யார் கால் பண்ணு கேளு. காலே வரல பாரு. வரல இந்த மொட்டை மாடி மோனிகா, இந்த மொட்டை வெளில யாரு கூட பேசிட்டு இருக்கா? என்ன விஷயம்னு எனக்கு கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான். ஒரு கவிதை எழுதினே. என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது. நம்ம யோகலட்சுமி இருக்கல, அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணலாம்னு இருக்கேன். அதான் கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன். பாருடா, படிக்கிறியா? சின்ன வயசுல பண்ணது நீ கூட தான். நம்ம பொன்னம்பலம் சாரியே பொன்மணி மேம் பத்தி புறணி பேசி உடனே அடி வாங்கினேன். கற்றவளானே, ஒத்தை பாடிய விசை என்னை பறக்க வைத்து விட்டாயே. ஆமாமா, திருடு கூட வீட்டையில கத்து வச்சுக்கணும். ஏய், அவளை திருடின்னு சொல்லாதடி. திருடிதான்டா சொன்ன, எங்க நீ நம்பற? அடடா, என்ன அழகு! என்ன வர்ணிக்க தோணும் அழகு பெட்டகம். எல்லாம் மேக்கப்படா, அவ வெளியே வரும்போதே மூணு நாள் கோட்டிங் போட்டுட்டு தான் வருவா. இது கூட தெரியாம இருக்கே. போடா போடா, இவ்வளவு விட்டா யாரு? என்ன யோசிக்க வைக்கும் சிந்தனைகளுக்கெல்லாம் சொந்தக்காரி. சிந்தனைகளுக்கெல்லாம் அவ பக்கத்து தெருவில் இருக்க மூணு நாள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு சொந்தக்காரி. அவனா பெரிய இடம்டா. நம்மளா யாரு தெரியுமா? திருச்சிட்டு இருப்பாளும் தனுஷ் மாதிரி. ஆனாண்டா, சரி சரி, மூஞ்சப்ப வச்சுக்கால, அடுத்து சொல்லு. நீ சிரித்தால் விலகும் உன் கண்ணங்குழியை ரசித்திடவே, உன் சிரிப்புக்கு காரணமாய் என்னாலும் இருந்துடவேனே, என் காதலை மட்டும் ஏற்றுக்கோ. அவங்க அப்பா உன்னை குளித்தோண்டி பதச்சிருவாரு. அவங்க அப்பா போலீஸ்டா, உன்னை அண்டர்வேரோட உட்கார வச்சுட்டா? இதுக்கு சொன்னா கேளு, நமக்கு வேணா சரியா? முதல்ல ரெண்டு அண்டர்வேர் வாங்கணும். ஏய், ஏன்டி இதெல்லாம் சொன்ன? இதெல்லாம் சொல்லாம இருந்தா கூட அவளை பத்தி கவிதையை எழுதி கிறுக்கிருப்பேன். இதுக்கப்புறம் எப்படி பார்த்தாலும் அவன் நினைப்பே வராதே. நீ இருக்க வரைக்கும் அவளை மட்டும் இல்லை, எந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ண முடியாது. போடி பொறணி கிளவி.
நடந்தால் நடையலகு. நான் நடந்தால் நடையழகு, நான் சிரித்தால் சிரிப்பழகு, நான் பேசும் தமிழழகு, நான் ஒருவன் தானல். இந்த புறணி மாதிரி வேற பார்த்துட்டாலே இனி ஸ்கூட்டி எடுத்துட்டு போய் சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம்னு சொல்லுவாளே. அம்மா அப்பா, வாழைப்பழத்தோடு போட்டு உங்கள் அப்பே வாழ்க்கையை பொடுத்துட்டில் நீ. அப்பா, இந்த விஷயம் கடுகளவு கசிச்சாலும் உங்கள் அப்பே ரமேஷ் நீ உயிரிழைய பார்க்க முடியாது. அஞ்சு வயசுல தலையில அடிபட்டது, அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இப்படியே உட்காந்துருக்கான். அங்கிள் அங்கிள், கீழே விழுந்தீங்களே, அடி பலமோ. பொறணி மாதிரி கோமா எடுக்க வேண்டிய நம்மளை பற்றி பொறணி வச்சிருக்காளே. நீங்கள்லாம் நம்ம இஎம்ஐ ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கான் மட்டும் தட்டி விட்டுருங்க. பொறணி மாதிரி இந்த வரண்டி.